இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இன்னைக்கு சீனாவை உத்து கவனிச்சுட்டு இருக்கிற இந்த நேரம் நான் பேச போற விஷயத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நான் நம்புறேன். கிட்டத்தட்ட 13 கோடி மக்கள், அதாவது இந்திய மக்கள் தொகையில 10% மேல இருக்கிற நம்ம மக்கள் நினைச்சா ஒரு விஷயத்த சாத்தியமாக்க முடியும், எந்த ஒரு விஷயத்தையும் புரட்டி போட முடியும்னு நான் முழுசா நம்புறேன். இப்போ சமீபத்துல உலக நாடுகளே அச்சுறுத்தி இருக்கிற ஒரு விஷயம் கொரோனா வைரஸ். அதாவது முந்தைய காலத்துல சார்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் பறவை காய்ச்சல இருந்து இன்னைக்கு கொரோனா வைரஸ் வரைக்கும் சீனா தான் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கு. இது எப்படி நடக்குது, விலங்குகள் மூலமா இல்ல முன்னாடி நம்ம கேள்விப்பட்ட மாதிரி சீனாவே வந்துட்டு உயிர், அதாவது இந்த பயோ வெப்பனை உருவாக்கிட்டு இருக்கு, அதுல இருந்து கசிவு ஏற்பட்டதுதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு காரணம். இன்னைக்கு உலகம் முழுக்க நாடுகள் பயந்து கிடக்காங்க. சீனால மட்டும் இதுவரைக்கும் 180 மேல பேர் இறந்து போயிட்டாங்க, 6000-7000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க, 300 பேரோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப வந்துட்டு பயமுறுத்துற மாதிரியான விஷயம். இப்பவே அமெரிக்கா, பிரான்ஸ், தாய்லாந்து, இப்போ இந்தியா, பல நாடுகளுக்கு, கிட்டத்தட்ட 12 நாடுகளுக்கு பரவிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எல்லாருமே பயந்து மிரண்டு போய் கிடக்காங்க. சீனாவுக்கு அடுத்து என்ன நடக்குமோ, இந்த வைரஸ்க்கு எப்படி வந்துட்டு மருந்து கண்டுபிடிக்க போறோம், இந்த வைரஸ் எப்படி கட்டுப்படுத்த போறோம்னு. இதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத இன்னொரு விஷயத்தை தான் நான் அவங்க கூட பேச போறேன், அதுதான் ரெட்மி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதாவது ஒரு புது மொபைல் நான் வாங்கியிருக்கேன், அந்த புது மொபைல்ல இருந்தா உங்கள்கிட்ட இனிமேல் வீடியோவில் பேச போறேன். அந்த புது மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நிறைய ரிவ்யூ பார்த்தேன். அந்த மொபைலோட வர 13,000 ரூபா தான், நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இருக்கிறதுனால இந்த மொபைல வந்து நான் வாங்கியிருக்கேன், நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி, அதாவது மொபைல் வாங்கின 2வது நாள் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் இதுதான் வந்துட்டு நான் ஆன்லைன்ல அமேசான்ல வாங்கின டேர்ம் பீரியட், நான் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றதுனா டேர்ம் பீரியட். 10 நாளைக்குள்ள மொபைல் பிடிக்கல அப்படின்னா நம்ம மொபைல் வந்துட்டு திரும்ப காமிச்சிடலாம், அதாவது ரீஃபண்ட் நம்ம வாங்கிக்கலாம் இல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி 10 நாள் வந்துட்டு இந்த மொபைலை யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரிய வரல, ஏன்னா அந்த மொபைலுக்கு வந்துட்டு டெம்பர் கிளாஸ் நான் போடல, டெம்பர் கிளாஸ் புதுசாக ஆர்டர் பண்ணியிருந்தேன், 5D டெம்பர் கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு டெம்பர் கிளாஸ் வந்துருந்துச்சு. அந்த டெம்பர் கிளாஸை போட்டு மொபைலை யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராக்சிமெட்டி சென்சார் வந்துட்டு சரியா வேலை செய்யல, அதாவது வேலையே செய்யல. இது ஒரு வேளை வந்துட்டு டெம்பர் கிளாஸோட ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லிட்டு அமேசான்ல திரும்பவும் அப்ளை பண்ணி, இல்ல எனக்கு இந்த டெம்பர் கிளாஸ் சரியா இல்ல, நான் சொன்ன அப்டு மார்க்ல இல்ல, சோ எனக்கு புது வந்துட்டு டெம்பர் கிளாஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும் இல்ல ரீஃபண்ட் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தப்போ அமேசான்லயும் அந்த என்னோட ரெக்வஸ்ட் ஏத்துக்கிட்டு புதுசா ஒரு டெம்பர் கிளாஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த டெம்பர் கிளாஸ்லயும் இதே பிரச்சனை வந்துச்சு. உடனே நான் வந்துட்டு அப்பதான் அனலைஸ் பண்ண ரியலைஸ் பண்ணேன், இது வந்துட்டு டெம்பர் கிளாஸோட பிரச்சனை இல்ல மொபைலோட பிரச்சனை. உடனே மொபைலுக்கு வந்துட்டு அமேசான்ல ரெக்வஸ்ட் பண்ண, இந்த மாதிரி மொபைல் பிரச்சனையா இருக்கு, டெம்பர் அதாவது அவங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இல்ல, இந்த மாதிரி ப்ராக்சிமெட்டி சென்சார், அதாவது நம்ம காதில் வச்சு பேசும்போது மொபைல் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா வந்துட்டு அது ஆஃப் ஆயிடும், அதுக்கப்புறம் வேற எதுவும் ஃபங்க்ஷன் ஆகாது, திரும்ப நம்ம காதுகிட்ட இருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா அந்த இது வேலை ஃபங்க்ஷன் ஆகும். சோ இந்த சென்சார் சரியா வேலை பார்க்கல, இந்த மொபைலை திரும்ப என்கிட்ட கண்டினியூ பண்றதுக்கான எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, தயவு செஞ்சு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது, இல்ல நீங்க சொன்ன அந்த டேம் பீரியடுக்கு அப்புறம் வேணும்னா நீங்க மேனுஃபேக்சர் தான் பேசணும்னு சொல்லி அமேசான் சொல்லியிருந்தாங்க. திரும்ப நான் மேனுஃபேக்சர் ட்ரை பண்ணேன், மேனுஃபேக்சர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது, ஆனா வந்துட்டு நாங்க சர்வீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு. நான் கேட்டது ஒரு விஷயம், 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தான் இந்த மொபைல் நான் வாங்கியிருக்கேன், கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு வந்து அக்சசரிஸ் வாரண்டி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப மொபைல் வாங்கி 10 நாள்ல வீணா போற மொபைல எப்படி நான் திரும்ப ரிப்பேர் செஞ்சு வச்சுப்பேன், ஒரு புது மொபைல் வாங்கின அந்த ஃபீல் எனக்கு இருக்குமா, அதனால எனக்கு ஒன்னு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் இல்லைனா ரீஃபண்ட் வேணும்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்புறேன். அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்றாங்க, நான் இதை வந்து கன்சிடர் பண்றோம், நாங்க வந்து இப்ப வந்து ஃபர்தரா வந்துட்டு எங்க டீம் கூட பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு சீக்கிரமா ரிப்ளை பண்றோம். பட் ஃபர்தரா வந்துட்டு கிட்டத்தட்ட இது நடந்தது நவம்பர் மாசத்துல நடந்துச்சு, அதுக்கப்புறம் டிசம்பர் ஜனவரி ஜனவரியே முடிய போகுது, கிட்டத்தட்ட 2.5 மாசமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எந்த விதமான ப்ராப்பர் ரிப்ளையும் இல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ப்ராக்சிமெட்டி சென்சார் மட்டும் கிடையாது, அதுல இருக்கிற டிஸ்பிளே வந்துட்டு கிட்டத்தட்ட 5D கார்னிங் கொரில்லா கிளாஸ் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுத்துருந்தாங்க. 5D கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஏற்கனவே வந்துட்டு இப்போ வந்துருக்கிற 1+T Pro-ல அதே மாடல் தான், அந்த 70 Pro வந்துட்டு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன், 5D கார்னிங் கொரில்லா கிளாஸ், அதை இதையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வந்துட்டு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது. அப்படி பார்க்கும்போது இவன் கொடுக்குற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பொய்னு தெரிய வருது, நம்மளை சீட் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான். அதாவது கொரோனா வைரஸ் வந்து எப்படி மோசமா உயிரை கொள்ளுமோ அதே மாதிரி மனசை கொள்ற ஒரு விஷயம் தான் இந்த ரெட்மி. இவன் சொல்ற எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ப்ராப்பரா இல்ல, அதாவது ப்ராக்சிமெட்டி சென்சார் வேணுங்க வேலை செய்யல, அதே மாதிரி அது டிஸ்பிளே வந்துட்டு அவன் சொன்ன அந்த கார்னிங் கொரில்லா 5D ஸ்பெசிஃபிகேஷனோட கிடையாது, அதே மாதிரி போனோட பர்ஃபார்மன்ஸும் பெருசா இல்ல, எப்போவாச்சும் வந்துட்டு புதுசா ஃபோன் ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரீசெட் பண்ண ட்ரை பண்ணா ரீசெட் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் கிட்ட ஆகுது ரீசெட் ஆகுது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கு. நான் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆனா வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்ல. என்னடா இனி வந்து கொரோனா வைரஸும் இதையும் கம்பேர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான், இன்னைக்கு உலக நாடுகள் மொத்தமும் சைனா உற்று நோக்கிட்டு இருக்கிற நேரம், 13 கோடி மக்கள் இந்த விஷயம், நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இந்த விஷயம் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயத்த திங்க் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த திங்க் பண்ணிருக்கேன்றத முதல்ல நினைச்சு பாருங்க. முன்னெல்லாம் நான் ஒரு மொபைல் வாங்குவோம், சாம்சங்லயோ இல்ல நோக்கியாலயோ இல்ல எல்ஜிலயோ இல்ல பானாசோனிக்லயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு போனை வாங்குவோம், மொபைலை வாங்குவோம், கிட்டத்தட்ட 3-4 வருஷம் அது வேலை பார்க்கும், அதுக்கப்புறம் தான் ஏதாவது ப்ராப்ளம் வரும், ஒன்னு டிஸ்பிளே நம்ம கீழே போட்டு உடச்சிருவோம் ஆக்சிடென்டலா, இல்ல போனை தண்ணிக்குள்ள போட்டுருவோம், இந்த மாதிரி வந்துட்டு பிசிக்கல் டேமேஜஸ்ல தான் மொபைல் மேக்சிமம் போகுமே தவிர
லைஃப்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் வரும். ஆனா நீங்க நல்லா ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தீங்கன்னா, ரெட்மி போன் இவ்வளவு நாள் வந்துட்டு லைஃப் இருந்துச்சுன்னு நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்காது. 1.5 வருஷம் அதிகபட்சம் 1 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள வீணா போயிடும். அப்படி எந்த ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸும் இல்லாம நம்மளை ஏமாத்தி கிட்டத்தட்ட பல 1000களை கொடுத்து இந்த வாங்குற போனை நம்மளை ஏமாத்தி நம்மளை சீட் பண்ணி வைக்கிறோன்றத தெரியாம நம்ம இவ்வளவு நாள் ஏமாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாஸ்ல பெஸ்ட் நம்பர் 1 செல்லிங் போன் எம்ஐ இருக்கு. இது எப்படி ஆச்சு, நம்ம எல்லாம் எப்படி முட்டாளானோன்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரெட்மி போன் யூஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்ஜி, அதுக்கு முன்னாடி ஆப்பிள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் தெரியுது. எனக்கு இது ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற ஃபீலே கிடையாது இந்த போனை யூஸ் பண்றத. இந்த விஷயத்த உங்க கூட கொண்டு வந்து சேர்க்கணும். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 13,000 ரூபாய்க்கு நான் இந்த மொபைல் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாசம் நான் இஎம்ஐ பே பண்ணணும். கிட்டத்தட்ட 2,100 ரூபாய் கிட்ட இஎம்ஐ பே பண்ணும்போது நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய அமௌண்ட். இன்னைக்கு சாதாரணமா ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறோம், ஒரு 2,000 ரூபாய்க்கு அவனோட வீட்டையே ஃபேமிலியே ரன் பண்ண முடியும். அப்படி இருந்தும் இந்த மொபைலை கஷ்டப்பட்டு நம்ம வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா காசை கொடுத்து இந்த போனுக்கு வந்துட்டு சந்தோஷமா சொந்தமா கேட்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு போன்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, ஆனா இதை ரெக்டிஃபை பண்ண கூட அவங்களால முடியல அப்படின்னா சைனாக்காரன் எந்த விதத்துல நம்மளை ஏமாத்திட்டு யோசிச்சு பாருங்க. நம்மளோட பணம் எல்லாம், நம்ம இங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் போனா வாங்கி சைனாக்கார்ட்ட தான் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். சோ சைனா வந்துட்டு உலக வல்லாசா மாறப்போகுது. இன்னைக்கு வந்துட்டு பெரிய வணிகமும் பெரிய சம்பாத்தியமும் பெரிய ஒரு நிலைமையில இருக்கிறது சைனாக்கு. காரணம் என்னன்னா, அதிகபட்சமா இந்தியாவில தான் அவனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் ஆயிட்டு இருக்கு, இந்தியாவில தான் பயங்கரமா சேல் ஆயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாம் ரொம்ப ஏமாந்துட்டு இருக்கோம். இந்த ஏமாந்துட்டு இருக்கிற விஷயத்த நானே இப்பதான் ரியலைஸ் பண்ணேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் ஏமா வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது. இனி ரெட்மி போன் வாங்கணும் அப்படின்னா ஸ்பெசிபிகேஷன்ஸ் பாத்துவாங்க. அவன் சொல்ற ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 48 மெகா பிக்சல் கம்பேர் பண்ணுங்க சாம்சங்லயோ இல்ல நோக்கியாலயோ. இப்போ ஒரு விவோ, அதுக்கப்புறம் ஓப்போ, அதுக்கப்புறம் 1+70 Pro, இந்த மாதிரி 1+ இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே ஒரு விஷயம் போனா KKR எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு சைனாவோட ஒரே ஒரு கம்பெனி நம்ம இந்தியாவுக்குள்ள நம்மளை ஏமாத்தி வேற பிராண்ட் நேம்ல வித்துட்டு இருக்கான். என்னடா காரணம்னு பார்த்தா, இதை கூட ஒரு வீடியோவா நான் யூடியூப்ல பாத்துருந்தேன். என்னடா காரணம்னு பார்த்தா, அவனுக்கு இங்க டாக்ஸ் பே பண்றது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதாவது நிறைய போன் சேல் ஆச்சுன்னா அவனுக்கு நிறைய அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்றதுக்காக வேற பிராண்ட் பேர்ல வந்துட்டு நம்மள்ட்ட சேல் பண்ணிட்டு இருக்கான். இப்படியும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டையும் ஏமாத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்மள மொத்தமா முட்டாளாக்கிட்டு எவனோ ஒருத்த சம்பாதிச்சு சைனாக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். அதுக்கு துணை போயிடக்கூடாதுன்றதுதான் என்னோட எண்ணம். இதே மாதிரி நிறைய பேர் நிச்சயமா இந்த வந்துட்டு இந்த ரெட்மி போன்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாரும் இந்த விஷயத்த இங்க கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேர் இந்த விஷயத்தை பேசுங்க. இன்னைக்கு சைனாவை எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்க நேரம், நீங்க இதை பத்தியும் பேசுனீங்கன்னா ஓரளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகும். நல்ல போனை வாங்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரும். நம்ம பானசோனிக் மாதிரி, சாம்சங் மாதிரி, நோக்கியா மாதிரி நல்ல போன் நல்ல பிராண்டா வாங்கினா அவன் என்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா அந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். இந்த மாதிரி திருட்டு தான் பண்ண மாட்டான். ஷோமி Mi A3ன்ற மொபைல் நீங்க கிட்ட 13,000 ரூபாய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்பெசிபிகேஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். 4GB ரேம், 64GB இன்டர்னல் மெமரி, 48 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. இவன் சொல்ற எந்த ஸ்பெசிபிகேஷனும் அப் டு லெவல்ல கிடையாது. 5D காரிங் கிளாஸ் எதுவுமே வந்துட்டு அவன் சொல்ற ஸ்பெசிபிகேஷன்ஸ் ப்ராப்பரா கிடையாது. அப்போ நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு திருடனை நம்பி நம்ம பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்தியாவில நம்பர் 1 செல்லிங் போனா இன்னைக்கு ஷோமி ரெட்மி மாறி கிடக்கு. இதையெல்லாம் உடச்சி எறியணும். இந்த இவனுக்கு ஒன்னு இவனுக்கு ஏமாத்தாத நிறுத்தணும், இல்லைன்னா இவங்க போன் வாங்கறத நிறுத்தணும். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். தயவு செஞ்சு ஒரு அவேர்னஸ் வரணும். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இந்த விஷயத்த பத்தி பேசணும். நிறைய பேர் யூடியூப்ல ஃபேமஸா இருக்கீங்க, நிறைய பேர் வந்துட்டு யூடியூப்ல நிறைய சமுதாயம் சார்ந்த விஷயங்கள பேசிட்டு இருக்கீங்க. நம்ம இந்தியாவை எப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க, ஒரே கம்பெனி 4 பேர்ல பிராண்டை யூஸ் பண்றது, இல்ல திருட்டுத்தனமா நிறைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் பொய்ய சொல்லி நம்ம கிட்ட தலையில கட்டுறது. முன்னாடியெல்லாம் நம்ம சைனா போன் சொன்னாவே நமக்கு ஒரு பிராண்ட் நேம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கொஞ்சம் நல்ல பிராண்டா கொண்டு வந்து கொஞ்சம் நம்மளை நம்ப வச்சு திரும்பவும் அதே நம்பிக்கை நம்ம கொண்டு போய் விட்டுருக்கானுங்க. இன்னைக்கு நம்ம வாங்குற நிறைய போன் திருட்டு போனா தான் இருக்கு. திருட்டு போன் மீன்ஸ் நம்ம சொல்ற ஸ்பெசிபிகேஷன்ஸ் இல்லாத திருடன் தானே அவன் நம்மள்கிட்ட வைக்கிறான். அதனாலதான் திருட்டு போன் சொன்னேன். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையை நம்ம மாத்தணும். அட்லீஸ்ட் நல்ல போனா அவனை பண்ண வைக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் போனை வாங்காத நிப்பாட்டணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. நான் இப்போ அந்த போன்ல தான் உங்கள்கிட்ட வீடியோவும் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஈவன் இதுல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி எல்ஜி முன்னாடி பாத்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்கும், ஆடியோ ஆனால் நல்லா கிளியரா இருக்கும். பட் இப்போ ஆடியோ கிளாரிட்டி சுத்தமா கிடையாது. ஈவன் நான் இப்ப போயா வந்துட்டு ஒரு மொபைல் ஆக்சுவலா ப்ரொஃபஷனல் மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருந்துமே பெருசா வாய்ஸ் அவுட்புட் கிடையாது. இந்த மொபைலோட கெப்பாசிட்டியே அவ்வளவுதான். இதெல்லாம் தெரியாம நான் இந்த மொபைல வாங்கிட்டேன். ஃபியூச்சர்ல யாரும் வாங்கிடக்கூடாது. ரெட்மி போன் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குன்னு நிறைய பேர்த்து கேள்விப்பட்டேன். நிறைய பேர்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சஜஷன் கேட்கும்போது, ஃபீட்பேக் கேட்கும்போது எல்லாருமே இதான் சொன்னாங்க, இதோட லைஃபும் பெருசா இல்ல, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள வீணா போயிடுது. அதே மாதிரி அவன் சொல்ற அப்2 மார்க்ல வந்துட்டு அவன் ஸ்பெசிபிகேஷன் கிடையாது, அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறான். 48, 64 அடிச்சு விட்டு இருக்கான். அவன் பிக்சல் பெண்டிங் மேலதான் எல்லாமே அந்த ஃபார்முலா தான் ஃபாலோ பண்றாங்க. இருந்தாலும் இவன் ரொம்ப சீப்பா இருக்கான். ஆனா நம்ம எப்படிதான் ஏமாந்துட்டு இருக்கோம் தெரியல. இந்தியாஸ்ல நம்பர் 1 போனா இருக்கான்.
இதெல்லாம் உடச்சி எறியணும். ஒன்னு அவன் நம்ம திரும்பவும் சொல்றேன், ஒன்னு நம்ம கிட்ட அவன் நல்ல போனை வைக்கணும், இல்லைன்னா நம்ம கிட்ட வைக்கவே கூடாது. இதுதான் என்னோட வேண்டுகோள், என்னோட எண்ணம். இதை கொண்டு போயிடத்துல சேப்பீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி.